இந்த கிங்ஸ் ரோட் ஹாஸ்பிட்டல் இருக்கு இல்லைங்க, கொரோனா ஹாஸ்பிட்டல் இருந்தது. அது ஏற்கனவே இந்த மூத்தோருக்கான மருத்துவமனை. இப்போ அது சீக்கிரம் திறக்கலாம் அப்படின்றதுக்காக வந்து பார்த்தோம். செக்ரட்டரி சார், நான் டிஎம்இ எல்லாம் வந்து பார்த்தோம். எல்லா சவருமே அப்படியே உதிர்ந்து போச்சு. ரெண்டு வருஷம் தான் ஆகுது அந்த பில்டிங் முடிச்சு நமக்கு எல்லாம் ஒப்படைச்சவங்க. இந்த கொரோனா ஹாஸ்பிட்டலாக 1.5 வருஷமாக தான் பயன்படுத்துகிறாங்க. இன்னும் அந்த புது கட்டடத்தை கட்டி இந்த ஸ்ட்ரென்தனிங் சர்டிஃபிகேட்டை நீங்கள் வாங்கிட்டு போக மாட்டீங்க. அதுக்குள்ளவே எல்லாம் கொட்டுது. நீங்கள் வந்து இது ஸ்பெசிஃபிக்காக இப்போ நீங்கள் உங்கள் அஃபிஷியல்ஸோட டெக்னிக்கல் டீமோட வந்து இன்ஸ்பெக்ட் பண்ணி நீங்கள் அவங்களுக்கு யாருக்குன்னு பார்த்து நோட்டீஸை கொடுத்து ஒரு என்கொயரி கூட்டப் பண்ணுங்க இமீடியட்டாக. இந்த காரை பேருந்துக்கிறதுக்கான காரணம் அது சிமெண்டாக்கான வெறும் மண்ணில் பிடிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் நீங்கள் இந்த பேஸ் போட்டது எந்த மாதிரி பேஸ் போட்டிருக்காங்க எல்லாத்தையும் செக் பண்ணி, ஃபவுண்டேஷன் செக் பண்ணி, ஒரு அந்த ஸ்ட்ரென்தனிங் ரிப்போர்ட் எடுத்துட்டு நீங்கள் இதை ரிப்பேர் பண்ணிவிட்டு எங்களுக்கு எவ்வளோ நாளில் அந்த ஹாஸ்பிட்டலுக்கு கொடுத்தீங்கன்னு சொன்னால் நான் அதுக்கப்புறம் திறக்கிற தேதியை சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட சேர்த்து பேசிக்கிறேன். எனக்கு இன்றைக்கே நீங்கள் இன்ஸ்பெக்ஷன் பண்ணிவிட்டு அவங்க பேரில் யார் பில்டர்னு பார்த்துட்டு நீங்கள் அதுக்கான என்ன நடவடிக்கையை எடுக்கணும். இன்றைக்கு நானும் துறையின் செயலாளரும் இந்த மருத்துவமனையின் கட்டமைப்பை ஆய்வு செய்வதற்கும் மருத்துவமனையில் எதையாவது புதிதாக இணைக்க வேண்டுமா என்பதை பார்ப்பதற்குமாக வந்தோம். காலையில் ஒரு அதிர்ச்சியான தகவல், இந்த கட்டிடம் பல இடங்களில் 2 ஆண்டுகளுக்கு முன்னால் கட்டிய கட்டடத்தை போலவே இல்லாமல் கொரோனா காலத்தில் உள்ளே எல்லா அறைகளுக்கும் நாம் செல்வதற்கு வாய்ப்பில்லை. ஆனால் இப்பொழுது உள்ளே போய் பார்த்தால் எல்லா கட்டிடங்களிலும் காரை பீத்து கொண்டு வருகிறது. கையில் தொட்டாலே காரை பலபலவென கழண்டு விழுகிற நிலையை பார்த்தோம். ஒரு 10-15 நாட்களுக்குள் ஒரு மிகப்பெரிய அளவிலான அந்த டெக்னிக்கல் டீமை வைத்து ஸ்ட்ரென்தனிங் ப்ராசஸை ஆய்வு செய்து துறைக்கு அறிவிக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறோம். அவர்கள் அறிவித்ததற்கு பிறகு இந்த முதியோர் மருத்துவமனை திறப்பது சம்பந்தமாக முடிவெடுக்கப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். 10 நாட்களில் திறக்கலாம் என்கின்ற ஆசையோடு இருந்த நேரத்தில் மருத்துவமனையின் கட்டமைப்பு கேள்விக்குறியாக இருக்கிற சூழலில் அதை சீரமைத்துவிட்டு திறப்பது மட்டும்தான் ஒரு பாதுகாப்பாக இருக்கும் என்கின்ற வகையில் உடனடியாக பொதுப்பணித்துறை அலுவலர்களை இன்றைக்கே அந்த காரியத்தில் ஈடுபட சொல்லியிருக்கிறோம். அது மட்டுமல்லாது இந்த கட்டிட பணிகளில் முறைகேடுகள் ஏற்பட்டிருக்குமானால், கட்டிட பணிகளில் ஒரு பெரிய அளவில் தவறுகள் நடந்திருக்குமானால் சம்பந்தப்பட்டவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கவும் மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களின் வாயிலாக அறிவுறுத்த இருக்கிறோம். நிச்சயம் இது கட்டியவர்கள் அது யாராக இருந்தாலும் நடவடிக்கைக்கு உட்படுத்தப்படுவார்கள். எனவே இது உடனடியாக ஆய்வுக்கு உட்படுத்தப்பட சொல்லியிருக்கிறோம். ஆய்வு முடிந்ததற்கு பிறகு அந்த ஸ்ட்ரென்தனிங் ரிப்போர்ட் PWD அதிகாரிகள் கொடுத்ததற்கு பிறகு முதியோர் மருத்துவமனையாக இது மாற்றுவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம்.